வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் நவம்பர் 20 காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. மழை வெள்ள சேதங்களை ஆய்வு செய்ய நாளை தமிழகம் வருகிறது மத்திய குழு. நாட்டையே புரட்டி போட்ட 3 வேளாண் சட்டங்களும் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். பிரதமரின் இந்த அறிவிப்புக்கு தலைவர்கள் வரவேற்பு, விவசாயிகள் கொண்டாட்டம். உலகிலேயே வெளிநாடுகளில் இருந்து தாயகத்திற்கு அதிக பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் முதலிடம் வகிப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. வருகிற ஜனவரி மாதம் 20 முதல் அனைத்து கல்லூரிகளிலும் நேரடி தேர்வுகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் MP ரமேஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு ஏற்பாடு நடைபெறுவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். கனமழை எதிரொலி. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை. காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை. செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 772 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான மாநில வரியை குறைக்க சாத்தியமில்லை என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நேரடி தேர்வை எதிர்த்து கைதான மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மக்கள் கூடும் பொது இடங்களில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவு. நவம்பர் 25 முதல் பல்வேறு ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என ரயில்வே மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து சென்னைக்கு செல்வதற்கான ரயில்களில் வந்து இந்த வசதி இருக்க போகிறது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு இந்த வசதி இருக்க போகிறது. 3 பெட்டிகள் முதல் 6 பெட்டிகள் வரை முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறது. போக்குவரத்தை சீர்படுத்த சிறப்பு படை அமைக்குமாறு மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் தமிழ் கிளவி நியூஸின் காலை 6 மணி செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவியோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.